Hi, hello, welcome. Today we will see a video. First time நாய் வளர்க்கறவங்க அவங்களோட மனசுல என்ன தோணுறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வாங்குற நாய் எப்பவுமே அமைதியா ஒரு இடத்துல யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணும் இல்லாம அமைதியாவே படுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் என்னன்னா நம்ம வீட்ல வளர்க்கிற நாய் எப்பவுமே அமைதியாவே இருக்கணும். அது மாதிரி வீட்ல வாறவங்களையும் போறவங்களையும் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணும் பண்ணாம இருக்கணும். நாய் குறைக்க கூடாது. எப்பவுமே ஒரு இடத்துல படுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனா அதே இதுல ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா நான் வாங்குன நாய் நான் சொல்லும்படி கேட்கவும் வேணும் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ட்ரெய்னர்ட்ட கொடுத்து நாய்க்குட்டியை ட்ரெயின் பண்ணவும் மாட்டாங்க அதே இதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாய்களுக்கு தேவையான वैक्सीनेशन டிவார்மிங் அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் மெடிசின்ஸ் எல்லாம் டாக்டர்ட்ட கொண்டு கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க அப்ளை பண்ணுவாங்க அதே இதுல ஆப்போசிட் சைடு ஒரு சைடு பார்த்தான்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாய்களுக்கு वैक्सीनेशन ஒண்ணு கரெக்ட் டைம்ல போட மாட்டாங்க டிவார்மிங் கரெக்ட் டைம்ல பண்ண மாட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம நாய்க்குட்டி வீட்ல தானே இருக்கு அதுக்கு எதுக்கு वैक्सीनेशन அந்த மாதிரி உள்ள மெடிசின்ஸ் ஒண்ணு அவங்க போடாம அவங்க வச்சிட்டு அப்படி वैक्सीनेशन டிவார்மிங் எல்லாம் போடாம இருக்கிற நாய்க்குட்டிகள் சின்ன வயதிலே அவங்க இறந்து போறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா பாசமாக நாய்க்குட்டிகளை வாங்குறாங்க, வாங்கி வளர்க்குறாங்க. அதே இதுல அவங்களுக்கு நாய்க்குட்டிகளுக்கு எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்க வேண்டும், எந்த மாதிரி ஃபுட் கொடுக்க கூடாதுன்னு தெரியாம நிறைய குட்டிகளை சாகடிக்கவும் செய்றாங்க. ஒரு சிலர் நாய்க்குட்டிகளை நல்ல பாசமா வளர்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாய்க்குட்டிகளுக்குன்னு எழுதி வீட்டுக்குள்ளேயே தனித்தனி சின்ன சின்ன கேஜுகளை அமைத்து நிறைய நல்ல முறையில செட் பண்ணி அதுக்குள்ளேயே வளர்க்குறாங்க. அதே இதுல ஆப்போசிட் சைடு பார்த்தோம்னா ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா நாய்க்குட்டிகளை வெளியே படுக்க வெளிநாட்டின நாய்களை எல்லாம் சின்ன சின்ன டாய் பிரீடுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வெளியே கட்டி போடுறாங்க அது இதுல மலையில கட்டி போடுறாங்க வெயில்ல கட்டி போடுறாங்க இந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன் எல்லாம் வரும்போது நாய்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சிலர் நாய்கள் சாப்பிடக்கூடிய சத்தான உணவுகளை கொடுப்பாங்க ஆனா அது இதுல ஆப்போசிட் சைடு ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாய்களுக்கு எந்த மாதிரி உணவையும் கொடுப்பாங்க அவங்க நம்ம சாப்பிட உணவையும் கொடுப்பாங்க தேவையில்லாத உணவுகளையும் கொடுப்பாங்க அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன் வரும்போது நாய்கள் நோய்வாய்ப்படக்குள்ள நிறைய வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்